மகாபாரதத்தில் ஆதி பர்வம் அத்தியாயம் 5 மற்றும் 6 வனபர்வம் அத்தியாயம் 122 மற்றும் 123 சியனவரை பற்றி கூறப்படுகின்றது. வேத காலத்தில் சப்த ரிஷிகளில் ஒருவரான பிருகு மகரிஷி தனது மனைவி புலோமா ரிஷிபத்தினியுடன் ஆசிரமத்தில் வாழ்ந்து வந்தார். ரிஷிபத்தினி அழகு நிறைந்தவளாகவும் நட்பண்புகளை உடையவளாகவும் இல்லறம் காத்து வந்தார். புலோமா நிறைமாத கற்பனை ஸ்திரியாக இருந்தபோது ஆசிரமத்தின் அருகே வந்த ஒரு அரக்கன் ரிஷிபத்தினியின் அழகில் மயங்கினான். அவளை அடையும் பொருட்டு காட்டுப்பண்டி உருவம் பெற்று பூரண கற்பவதி என பாராமல் அவளை தூக்கிச் சென்றான். அப்போது ரிஷிபத்தினி புலோமாவிடமிருந்து ஆண் குழந்தை வெளிப்பட்டு கீழே விழுந்தது. கீழே விழுந்த குழந்தை பண்டி உருவத்தில் இருந்த அரக்கனை பார்த்ததும் குழந்தையின் கண்களிலிருந்து வெளிப்பட்ட ஒளியானது அரக்கனை எரித்து சாம்பலாக்கியது. புலோமா தன் குழந்தையை தூக்கிக் கொண்டு ஆசிரமம் வந்தடைந்தாள். குழந்தை கர்ப்பத்திலிருந்து கீழே விழுந்து பிறந்ததால் சியவனர் என அழைக்கப்பட்டார். சியவன என்றால் நழுவி விழுந்தவன் என பொருள்படும். சியவனர் வாலிப வயதாக இருந்தபோது உயர்ந்த ரிஷித்தன்மை அடைய வேண்டுமென கருதி அதற்காக பெரும் தவத்தினை மேற்கொண்டார். இவரின் தவமானது பல வருடங்கள் கடந்து பருவங்களையும் கடந்து வாலிப வயது கடந்து முதுமை வயதையும் அடைந்தது. இவரின் தவம் நின்றபாடில்லை. இத்தவத்தின் காரணமாக இவரை சுற்றி புற்றுமண் தோன்றப்பெற்றது. புற்றில் மூச்சுவிட துவாரம் காணப்பட்டதோடு கண்களுக்கு நேரே சிறு துவாரங்கள் காணப்பட்டன. கண்களை மூடியபடி தியானத்தில் இருந்தாலும் மூடிய கண்களிலிருந்து நெருப்பு போன்ற ஒளி பெற்றிருந்தது. இச்சமயத்தில் வேதகால மன்னனான சரிஜதி தனது மனைவியுடனும் மகள் சுகன்யாவுடனும் வேட்டையாட தனது பரிவாரங்களுடன் காட்டிற்கு வந்தார். சுகன்யா தனது தோழிகளுடன் காட்டை ரசித்தபடி நடந்தாள். புற்றின் அருகே வந்தபோது அப்புற்றுனில் இருந்து வெளிப்பட்ட சிவந்த ஒளியினைக் கண்டு அதனை ஆராயும் பொருட்டு பெரிய முல்லை எடுத்து ஒளிவந்த இடத்தில் பல தடவை குத்தினாள். உள்ளே நெடுந்தவத்திலிருந்த சியவனரின் கண்களை முள் குத்தியதால் வலியின் காரணமாக தவத்திலிருந்து கலைந்து எழுந்தார். சுகன்யா என்ன செய்வதென தெரியாமல் நின்றாள். அவளின் தோழிகள் அங்கிருந்து ஓடிச் சென்று அரசனிடம் நடந்ததை கூறினார்கள். சியவனர் தன் பார்வையினை இழந்து காணப்பட்டார். உடனே அவ்விடத்திற்கு வந்த மன்னன் மன்னிப்பு கோரினார். இச்சம்பவத்திற்கு என்ன பரிகாரம் செய்வதென சிவனிடம் வேண்டி நின்றார். சிவனரோ இன்னும் சில காலங்களில் பெரும் சக்தி வாய்ந்த ரிஷி நிலையை அடைந்திருப்பதாகவும் இனிமேல் மீண்டும் தவத்தினை ஈடுபடும் வயது தற்போது இல்லை என்றும் இனி தவமிருந்து ஆற்றலை அடைவது முடியாத காரியம் என்றார். இனி தான் சாதாரண ரிஷி வாழ்க்கையை மேற்கொண்டதாக வேண்டும். எனவே உன் மகள் செய்த தவறுக்காக அவளையே எனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும். அதுவே அவளுக்குண்டான தண்டனை என்றார் சியவனர். தன் மகளை எப்படி வயதானவருக்கு கொடுப்பது என்ற கவலை கொண்டார் மன்னன். சுகன்யாவோ, தந்தையே, இவர் தவத்தில் சிறந்தவர். இவரின் தவ வலிமையானது உயர்வானது. நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். நான் இவரையே மணக்கிறேன் என்றார். சரியதி மன்னன் வேறு வழியின்றி தன் மகளை வயதான சியவனருக்கு திருமணம் செய்துவிட்டு தன் மனைவி பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு பரிவாரங்களுடன் தனது நாட்டுக்கு சென்று விட்டார். சுகன்யா பார்வை இழந்த கணவருக்கு பணிவிடை செய்து முழுமையான ஈடுபாட்டுடன் இனிதே இல்லறம் நடத்தி வந்தார். இவ்வாறு இருக்கும் போது ஒரு நாள் தேவலோகத்தின் மருத்துவர்களான அஸ்வினி குமாரர்கள் இவர்கள் இருக்கும் கானகத்திற்கு வந்தார்கள். அஸ்வினி குமாரர்கள் இவ்விருவரையும் கண்டார்கள். சுகன்யாவின் அழகில் மயங்கினார்கள். பேரழகு மிக்க இப்பெண் எப்படி வயதானவரை மறந்து அதுவும் கண் பார்வை இழந்தவருடன் இல்லறம் நடத்தி வருகிறார்கள் என ஆச்சரியப்பட்டார்கள். சுகன்யாவின் அழகினால் கவரப்பட்ட அஸ்வினி குமாரர்கள் தனித்திருந்த சுகன்யாவிடமே தனது எண்ணங்களை கூறினார்கள். அஸ்வினி தேவர்களின் கோரிக்கையை சுகன்யா மறுத்துவிட்டாள். இருந்தும் அஸ்வினி தேவர்கள் விட்டப்பாடில்லை. ஒரு யுக்தியை கையாண்டார்கள். தன் கணவருக்கு இளமையான தோற்றமும் அழகு நிறைந்த புருஷனாக மாற்றம் பெற செய்வதாகவும்
பின் இளமையும் அழகும் பெற்ற கணவரின் உருவத்தோடு தங்கள் இருவரும் சேர்ந்து மூவரும் ஒரே உருவ ஒற்றுமையுடன் அவளின் முன்னே நிற்க தனது கணவரை இவள் சரியாக தேர்ந்தெடுக்க வேண்டும். தேர்ந்தெடுக்கப்பட்டவருடன் வாழ்வினை மேற்கொள்ளலாம் என்றார்கள். இத்தகைய நிபந்தனைகளை சுகன்யா தனது கணவரிடம் சென்று அஸ்வினி தேவர்கள் கூற்றினை விவரமாக கூறினாள். தவ வலிமை பெற்ற சீனவர் இதற்கு சம்மதம் தெரிவிக்குமாறு கூறினார். சுகன்யா திகைத்தாள். சீனவர் சுகன்யாவை சமாதானப்படுத்தி, தனது தவ வலிமையும் உனது பதிவிரத தன்மையும் இதற்கு தீர்வு சொல்லும், யோசிக்காமல் சம்மதம் தெரிவி என்றார். சுகன்யா அஸ்வினி தேவர்களின் நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டதாக கூற சூரிய குமாரர்களான அஸ்வினி தேவர்கள் இருவரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அருகில் உள்ள குளத்தில் சுகன்யாவின் கணவர் சியவனர், அஸ்வினி தேவர்கள் இருவர் ஆக மூவரும் ஒன்றாக குளத்தில் மூழ்கி பின் எழுந்தார்கள். எழுந்தவர்கள் மூவருமே ஒரே தோற்றத்தின் ஒற்றுமையுடன் அழகுடன் திகழ்ந்தார்கள். மூவரும் சுகன்யாவின் முன் வந்து நிற்க மூவரையும் அணு அணுவாக கண்ட சுகன்யாவுக்கு ஒன்றும் புலப்படவில்லை. ஒரு அணு கூட வித்தியாசமின்றி உருவ அமைப்பு அமைந்திருந்தது. பின் சிந்தனையில் இறங்கினால் தன் கணவர் கூறிய வார்த்தைகளை முழுமையாக புரிந்து கொண்டாள். குளத்தின் அருகே சென்றால் அங்கே மூவரின் காலடி சுவடுகள் இருப்பதற்கு பதிலாக ஒரு ஜோடி காலடி சுவடுகளே இருந்தது. அதன் அளவுகள் அவளுக்கு பரிச்சமானதே. மூவரையும் நேருக்கு நேர் கண்களால் சந்தித்தாள். ஒருவர் பின் ஒருவராக கண்ணோடு கண் பார்த்தாள். கையில் இருந்த மலர்களை மூவரின் ஒருவர் மீது போட்டு, இவரே என் கணவர் என்றார். தன் கணவரை சரியாக தேர்ந்தெடுத்ததைக் கண்டு சூரிய குமாரர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். எப்படி இவ்வளவு சாதுரியமாக தேர்ந்தெடுத்தாய் என சுகன்யாவிடம் கேட்டார்கள். சுகன்யாவோ, குளத்தருகே காணப்பட்ட காலடி சுவடுகள் என் கணவருக்குரியது. என் கணவரின் பாதம் மனைவியான எனக்கு தெரியாமல் இருக்குமா? தங்களின் காலடி சுவடுகள் அங்கு காணப்படவில்லை. இதிலிருந்து நான் யூகித்தது சரிதான் என முடிவு செய்தேன். இருப்பினும் இன்னும் ஆழமாக யோசித்தேன். என் கணவரை நான் திருமணம் செய்வதற்கு முன் அவரின் தவ வலிமையின் சக்தியை உணர்ந்தவள். எனவே மூவரின் கண்களை நேருக்கு நேர் பார்த்தபோது தன் கணவரின் கண்களில் இருந்த பேரொளி இவர்தான் என் கணவர் என உறுதிப்படுத்தியது என்றார். சுகன்யாவின் அறிவு திறனை பாராட்டி சியவனரின் தவத்தினை மெச்சி அவருக்கு மருத்துவ வல்லமையினை அளித்து உடலுக்கு புத்துணர்ச்சி ஊட்டும் மருந்தினை வழங்கி சென்றார்கள் அஸ்வினி தேவர்கள். ஆயுர்வேத மருத்துவத்தில் இவர் சிறந்தவராக திகழ்ந்தார். சியவனர் சுகன்யாவிற்கு அப்னவாவன், தகிசன் என்ற இரு மகன்களும், ஹரிதா என்ற ஒரு மகளும் பிறந்தார்.